நிஜமாவே நீங்கள் பேய்க்கு பயப்படுவீங்க அப்படின்னா இந்த வீடியோவை பார்க்காதீங்க. தைரியம் இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த வீடியோவை பார்க்கணும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பேயை பற்றி நான் 10 விஷயம் சொல்ல போகிறேன். அந்த 10 விஷயமே அறிவியல் அறிஞர்கள் இப்போ வரைக்கும் கண்டுபிடிச்சது தான். எதுவுமே பொய்யோ பித்தளாட்டமோ கிடையாது, கற்பனையாக நானும் சொல்கிறது கிடையாது, அறிவியல் அறிஞர்கள் கூறியது மட்டுமே. பொதுவாக பேயை வந்து நம்மளை கொள்ளாது, நாமே நம்மளை தாக்குற மாதிரி தான் அது வந்து நம்மை தூண்டிவிடும். பேய்கள் வந்து தூங்குறது கிடையாது. அறிவியல் என்னதான் இவ்வளோ தூரம் வளர்ந்துருச்சு அப்படின்னாலுமே இப்போ வரைக்கும் பேய் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடையாது அப்படிங்கிறத எந்த அறிவியல் அறிஞர்களுமே சொல்லலை. எல்லாருக்குமே கடவுள் நம்பிக்கை இருந்துச்சு, எல்லா அறிவியல் அறிஞர்களுக்குமே பேயை பற்றின பயமும் இருந்துச்சு. ஆனால் இப்போ இருக்கிற ஒரு சிலர் நம்ப மாட்டேங்கிறாங்க. ஆனால் அதை நிரூபிக்கிறதுக்கு நிறைய ஆதாரங்கள் இருக்குது. அது இல்லை அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு ஆதாரங்கள் கிடையாது. அகால மரணம் அடைஞ்சவங்க ஆன்மை மட்டும்தான் சுறுசுறுப்பாக எப்போவுமே அடுத்தவங்கள ஏதாவது சேட்டை செஞ்சுட்டு அப்படிங்கிற மாதிரி அலையுமா? சாதாரணமாக இறந்து போனவங்க அமைதியாக தான் இருப்பாங்களாம். எண்பது சதவீத மக்கள் நாம் எங்கே பிறந்தோமோ அந்த இடத்துக்கு அருகாமையில் தான் இறந்து போகிறாங்களாம். ரொம்ப தூரமாக எங்கே தான் சுற்றிட்டு அலைஞ்சாலுமே அவங்க பிறந்த இடத்துக்கு பக்கத்தில் தான் இறந்து போகிறாங்களாம். அறிவியல் அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லார் வீட்லேயும் ஆன்மா பேய் இருக்கும், ஆனால் அது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத பொறுத்து வேறுபடும்னு சொல்கிறாங்க. நள்ளிரவு 2 மணிலிருந்து 3 மணி 3:30 அதுக்குள்ளே நம்ம எந்திரிக்கிறோம் அப்படின்னா நம்மளை சுற்றி ஆன்மா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அறிவியல் அறிஞர்கள். அந்த டைமில் நிறைய நார்மல் டெத் நடக்குதான். சாதாரணமாக இறந்து போவாங்கள்ல, தூக்கத்திலே இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த டெத்துமே 2 to 3 தான் அதிகமாக நடக்குதான். அதுக்கு காரணமோ பக்கத்தில் இருக்கிற ஆன்மாக்கள் தானு சொல்கிறாங்க. அமானுஷ்ய வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இரவு 2 மணிக்கு அப்புறம் நீங்கள் எம்டிச்சர் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் வச்சுருந்தீங்க, உங்கள் ரூம்குள்ளே எங்கேயாவது இருக்குது அப்படின்னா அங்கே வந்து பேய் வந்து உட்காரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பயப்படுறவங்க எம்டிச்சரை நீங்கள் படுக்கிற இடத்துக்கு பக்கத்தில் வைக்காதீங்க அப்படின்னும் அறிவுறுத்துகிறாங்க. ஜப்பான் நாட்டில் சுனாமி நிலநடுக்கத்தால் இறந்து போனவங்க நிறைய பேர் வந்து வண்டியில் ட்ராவல் பண்ணி, ஐ மீன் டாக்ஸியில் ட்ராவல் பண்ணி அவங்களோட சொந்த வீட்டுக்கு போனதாக நிறைய ரெக்கார்டு இப்போ வரைக்கும் இருக்குது. 7 ரெக்கார்டு இருக்குது. பாத்ரூம் டாய்லெட் இந்த 2 இடத்துலையுமே பேய்கள் வசிக்கக்கூடிய இடமா இருக்கலாம்னு சொல்கிறாங்க. முக்கால்வாசி பாத்ரூமும் டாய்லெட்டும் க்ளீனாக இருக்காத வீடுகளில் மட்டுமே அந்த இடத்துல பேய்களும் ஆன்மாக்களும் ஆக்கிரமிப்பு அதிகமாக இருக்குமா? சுத்தமாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஆவிகள் நம்மளை விட்டு போயிருமா? பாத்ரூமும் டாய்லெட்டும் அழுக்காக இருக்கிற வீடுகளில் 90% ஆன்மாக்களோ பேய்களோ இருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்காங்க. அமானுஷ்ய வல்லுநர்களும் இதை ஒத்துக்கிட்டு இருக்காங்க. சுத்தமில்லாத படுக்கை அறையிலும் லைட் போடாத வீடுகள்லையும் 80% பேய்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அறிவியல் அறிஞர்கள் இதை கண்டும் பிடிச்சிருக்காங்க. ஆனால் இதை பற்றின ஆராய்ச்சியெல்லாம் இன்னும் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. இதை மாதிரி நிறைய விஷயங்கள் இன்னும் இருக்குது, அதெல்லாம் வர்ற வீடியோவில் பார்க்கலாம்.
அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.